இந்த வீடியோ ஃபுல்லா சுரேஷ் தோட்டத்துல 3 வருஷத்துக்கு முன்னாடி நட்ட பலாமரத்தினுடைய வளர்ச்சி பார்த்தோம்ங்க எல்லாமே வந்து 20 அடியில இருந்து 30 அடி வரைக்கும் வளர்ந்திருக்குதுங்க 3ல இருந்து 4 வயசுக்குள்ள 3 வருஷம் தான் முடியுது இப்ப அதுக்குள்ள 30 அடி வளர்ந்திருக்குது அப்படினா வந்து அதனுடைய வளர்ச்சி பாத்துக்குங்க இப்ப டிம்பருக்காக மகோகனி மலவேம்பு ஏதோ மரமெல்லாம் வெச்சு வளக்குறதுல எனக்கு உடன்பாடு எப்பவுமே இல்லைங்க வேற வந்து வெட்டி பயன்படுத்துறதுக்காக மரம் வளக்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பசுமை பாலைவனம் அங்க உணவு உற்பத்தி ஆகாம இந்த வணிக பயன்பாட்டுக்காக வளக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்ல வளக்குறவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க நான் வந்து பலா மா நாவல் குடுக்காப்புளி இது எல்லாமே சொல்லிட்டு வர்றேன் இது எல்லாமே வந்து நல்ல டிம்பர் மரம்ங்க ஒரு 20 ல இருந்து 30 வருஷம் ஆனாவே நல்ல மரம் வந்து சைஸ் வந்துரு இது வந்து வெட்டி டிம்பருக்கு வந்து நல்லா பயன்படுத்தலாம்ங்க குறிப்பா வந்து இந்த பொள்ளாச்சி இந்த பகுதியில வந்து நிறைய தென்னந்தோப்பு இருக்குது தேங்காய் விலை கம்மியாயிட்டு வருதுங்க அங்கது போற போக்குல பார்த்தா தென்னை மரத்தீவே அறுத்து போடணும் மாட்ட இருக்குது அப்படி நல்ல பேச்சு அடிபடுது அப்படி எல்லாம் பண்ணவே தேவையில்லைங்க நாலு தென்னை மரத்துக்கு நடுவுல ஒவ்வொரு பலாமரம் அப்புறம் ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவுல ஒவ்வொரு பாக்கு இப்படி வெச்சிட்டுங்க அதுல இடையில ஜாதிக்கா இந்த மாதிரி வந்து அதைவே ஃபைலாயரா மாத்திரலாம் தென்னந்தோப்பையே ஃபைலாயர் ஃபார்மிங் சுபாஷ் பாலேகர் சொல்றாரு இல்லங்க அந்த மாதிரி மாத்தி மீனா வந்து மிளகு வளக்கலாம்ங்க அது பலாமரம் வந்து அந்த மைக்ரோ கிளைமேட் நல்லா கொடுக்கு அப்புறம் இரண்டாவது வந்து பலாவல இருக்கிற வெரைட்டி எல்லாமே பழத்துக்கு மட்டும் பயன்படக்கூடிய ரகங்கள் இல்லைங்க அது ஒண்ணு பலாவல வந்து இன்னைக்கு கறி செய்றாங்க பிரியாணி செய்றாங்க மட்டன் மாதிரியே இருக்குதுங்க நல்லா அந்த கரெக்ட்டான பதத்துல காய வெட்டி செஞ்சா அப்படி நல்ல சுவையா இருக்குது இதை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் இதை வந்து விளம்பரத்து நம்மளே பண்றதேனுங்க பிரியாணி இப்படி இருக்குது பலா கறி இப்படி இருக்குது அப்படினு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த உணவுக்கும் வந்துருக்குங்க